திருநீடூர் முனையாடுவார் திறமுறைப்பாம் சேருநருவா சங்கமழும் செல்வநீடூர் திருநீடூர். சோழவள நாட்டுல திருநீடூரில் வேளாண் குலத்துல அவதரித்தவர் முனையாடுவார். அந்த ஊரினுடைய செழுமையை பத்தி சொல்லும் போது சொல்றார், அந்த அந்த ஊர்ல மலரக்கூடிய அந்த பூக்கள்ல இருந்து தேன் வரும் இல்லையா, அந்த அந்த தேனானது வயல உழக்கூடிய உழவர்களுடைய ஆற்று நீர்ல கலக்கிறதாம். தேனும் இந்த ஆற்று நீரும் கலந்து அவர்கள் உழும் போது தேனும் சேரும் கலந்த ஒரு நறுமணமா வாசனை அந்த நறுமணம் இருக்குமா. வேளாண்குடி தலைவனாகிய முனையாடுவார் தன்னுடைய பகைவர்களை எல்லாம் ஜெயிச்சு கையில கிடைத்த அந்த ஜெயித்த பொருட்களை எல்லாம் சிவனடியார்களுக்கு தந்து பேர் பெற்றவர். இனிய மொழிதலே சிவமயமே இகையும் சொற்களே சிவமயமே சிவ 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 சிவமயமே சிவமயமே. எந்த மன்னனாவது இவர்கிட்ட போர்ல ஈடுபட்டு தோற்று போனதுக்கு அப்புறம் இவரை வந்து அணுகினா பெருநிதி தருவதா சொன்னா நேர்மையா இருந்து நடுநிலைமையோடு தீர்ப்பு கொடுத்து அந்த நிதியையும் வாங்கி திருத்தொண்டுக்கு தான் தருவாரே தவிர தனக்காக ஒரு பைசா எடுத்துக்க மாட்டேன். சிவனடியார்களுக்கு அறுசுவை உணவும் கறி நெய் தயிர் பால் மற்றும் கனிவகைகள்லாம் கொடுத்து கொடுத்து சந்தோஷப்படுவார். தன்னுடைய அன்பின் மூலம் நெறித்தவராத மாண்பினால சிவபெருமானும் சிவலோகத்துல என்றும் நீ நிலை பெற்றிருப்பாய்னு அருள் புரிந்தார். வாழ்நாள் முழுக்க போர் செயல்கள்ல ஈடுபட்டதுனால இவருக்கு பேரே முனையாடுவார் அப்படிங்கிற திருப்பெயர். உற்றன்பின் சென்னெறியால் உமையவள் கணவன் திருவருளால் பெற்ற சிவலோகத் தமர்ந்து பிரியார்.